அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ஆடுதுறை 48 அப்படிங்கிற நிலரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஆடுதுறை 48 இந்த நிலரகம் ஐடி 114-12 IR 64 அப்படிங்கிற நிலரகங்களை இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகம் இருக்குங்க. இந்த நிலரகம் 95 நாட்கள்லேருந்து 100 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலரகமாக தாங்க இருக்குது. இந்த நிலரகம் 2005 வெளியிடப்பட்ட ஒரு நிலரகமாக இருக்குங்க. அடுத்த இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பெயராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குங்க. அடுத்ததான் இந்த நிலரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகம் 100 நாட்களில் அறுவடைக்கு தயாராவதனால் குறுவைக்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த நிலரகமாக இருக்குங்க. பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குள்ளை நோய், தூங்குறோ வைரஸ், இலைப்புள்ளி நோய், இலை கருகல் நோய், இலை உரை கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. கார், குறுவை, சொர்ணாவரி, நவரை ஆகிய 4 பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஹெக்டருக்கு சராசரியாக 5500 கிலோலேருந்து 6500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு நிலரகமாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த ஆடுதுறை 48 அப்படிங்கிற நிலரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிலரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.